பிரியமானவர்களே, உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திலும் சங்கீதம் 58:11 வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும், மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். இந்த அருமையான சங்கீதத்தின் அடைப்புக்குறியிலே நாம் வாசிக்கும் பொழுது, தான் கெட்டு போகாதபடிக்கு தாவீது பாடின ஒரு சங்கீதம். வாழ்க்கையிலே கெட்டு போகாமல் இருப்பதற்காக தாவீது பாடின ஒரு சங்கீதம் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். இங்கே துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்களையும் நீதிமானுடைய வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்களையும் நாம் வாசிக்க முடியும். துன்மார்க்கனுக்கு என்ன முடிவு உண்டாகும், அதாவது துன்மார்க்கன் பொய் சொல்லுகிறவர்கள் வாழ்க்கையில் என்ன காரியங்கள் நடக்கும், நீதிமானுடைய வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதங்கள் உண்டாகும், நீதிமான் வாழ்க்கையிலே அவன் மெய்யான காரியங்களை நீதியான காரியங்களை அவன் செய்வான், அது நிமித்தம் அவனுக்கு பலன் உண்டாகும் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் நீதியாய் காணப்படும் பொழுது, நீதியான காரியங்களை செய்யும் பொழுது அவர் வாழ்க்கையிலே உண்மையாகவே பலன் உண்டாகும் என்று சொல்லி இங்கே 11 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே நீதி நியாயங்கள் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீதி நியாயம் செய்யவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், அதற்காகவே நம்மை உண்டு பண்ணியிருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கெட்டு போகாமல் நாம் அந்த நித்திய ஜீவனையும் அந்த நீதி நியாயங்களையும் பெற்று கர்த்தருக்காக வாழ்ந்து வளர்ந்து பெருகக்கூடிய அருமையான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தை நீங்கள் நன்றாக வாசித்து தியானியுங்கள். பொய் சொல்லுகிறவர் வாழ்க்கையில் என்ன சம்பவங்கள் நடக்கும், நீதி பேசுகிறவர்கள் உண்மை பேசுகிறவர் வாழ்க்கையிலே என்ன ஆசீர்வாதங்கள் உண்டாகும் என்றுதான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே வாசித்து தியானியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்களை அருமையானவுடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிட்டு அந்த நீதிமானுக்குரிய பலனை ஆண்டவரே நீர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.